கல்யாண வீடே பரபரப்பாக இருக்கும்ல, இந்த விலாக் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்க போது. ஒரு கல்யாணத்துக்கு வந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். அறக்க பறக்க டக்கு டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து அங்கேருந்து அப்படியே வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோங்க. அண்ட் கல்யாண பொண்ணு இந்த வீடியோவில் ரெண்டு அவுட்ஃபிட் போட்டிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். இது எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருந்தது. ரெட் கலர் அவங்களுக்கு நல்லாவே சூட் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ரெண்டாவது அவுட்ஃபிட் வந்து சாரி அண்ட் நல்லா பிளேட்ஸ் எல்லாம் வந்த உடனே அதையும் எடுத்துட்டு இதுதான் எங்களோட அவுட்ஃபிட்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் மூணு பேர் எப்படி இருக்கோங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டு அவுட்ஃபிட்டில் கல்யாண பொண்ணோட அவுட்ஃபிட் எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு தான் முதல் பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியல. திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென் காசி அழகி போட்டிக்கு போறோம். மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணுங்க. இது மொதல் விசேஷமாக இருக்கும். பொண்ணோட அக்காவோ தங்கச்சியோ இந்த இஞ்சி ஜூஸு அப்புறமா குடத்துக்குள்ளே பூ அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் நக்கல் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. பொண்ணை பார்க்கணும், அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுத்துருவோமான்ற மாதிரி. இப்போ யாரும் பெருசாக அப்படி பண்ணுறதில்ல. மாப்பிள்ளை வந்த உடனே ஃபஸ்ட்டு என்னோடய சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அதாவது பொண்ணோட அப்பா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க மருமகனை அவங்க வந்து மாலை போட்டு தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மருமகனை அவங்க உள்ளே கூப்பிட்டதுக்கு அப்புறமா பொண்ணோட தம்பி இல்லைனா அண்ணன், அப்படி இல்லைனா பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுவாங்க. செயினோ காப்போ ஏதோ போடுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து தங்கச்சி வந்து குடத்தில் பூ போட்டு அதையும் கொட்டி கொஞ்சம் விளையாட்டு மாதிரி பண்ணுவாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக போய் ஆரத்தி எடுத்தோடனே மாப்பிள்ள வந்து கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. இந்த டெக்கரேஷன் எல்லாமே வீட்டில் பொண்ணு பண்ணது தாங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாரும் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்ட உடனே பொண்ணை காமி போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு மாப்பிள்ள வீட்டில இருந்து வேற சாரி கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட செகண்ட் சாரி. எது நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கல்யாண வீடுனா அது ஒரு பரபரப்பாக தாங்க இருக்கும். என்னதான் சும்மா உட்காந்த மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாரும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்கா இவங்க ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பொண்ணை விட நம்ம தான் ரொம்பவே அட்டூழியம் பண்ணுவோம். இதுதான் கல்யாண பொண்ணோட ரெண்டாவது சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட பிளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. அப்புறம் எல்லாரையும் கேதர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற வேலை ஒருத்தங்க பார்ப்பாங்கள, அதுதாங்க என்னோட வேலை. எல்லாரையும் வாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கிட்டே ஏதோ ஒரு டிப் சொன்னேன். ஏன்னா மூணு வருஷம் ஆயிடுச்சுல, நாங்கள் சீனியர் இல்லையா. அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு பொண்ணாக இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராஜ மரியாதை கிடைக்கும், எல்லாருக்கும் அவங்கவுங்க கல்யாண நாள் ஞாபகத்துக்கு வரதில்ல. அப்புறம் சாப்பிட போயாச்சு. நாங்கள் சாப்பிட போகும்போது எல்லாமே மோஸ்ட்டாக காலி ஆயிடுச்சுங்க. சரின்னு இருக்கிறத சாப்பிட்டாச்சு. கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்குன்ற மாதிரி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போய் படுக்கணும், ஏன்னா குடுக்குடுன்னு ஓடி போய் படுத்தால் தான் நாளைக்கு முகூர்த்தம் இருக்குது காலையிலேயே. நாங்களாம் ரொம்ப சீக்கிரம் படுத்தால் தான் எழுந்திரிச்சு வருவோம். இனி முகூர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க எல்லோரும் கல்யாணத்துக்கு வாங்க. ஃபஸ்ட் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? நான் ஒரு ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் தான் போட்டிருந்தேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரியும் பிளவுஸும். ரொம்ப நாளாகவே இந்த மெரூன் கலர் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கேற்றாப்புலையே எனக்கு அமைஞ்சுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலையில் போய் பொங்கலை சாப்பிட்றலாமா? கல்யாண வீட்டில் போடுற பொங்கல் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். சரின்னு சொல்லி பொங்கலை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயாச்சு. மேரேஜ் வைப் வருதில்ல. இந்த கோயிலில் தான் எங்களுக்குமே மேரேஜ் ஆச்சுங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது எங்களுக்கு அதை பார்க்கச்சில. சரின்னு எல்லோரும் கோயிலுக்கு போயாச்சு. பொண்ணோட அட்டையர் இப்படி தான் இருந்தது. இப்போ இதுதான் ட்ரெண்ட் இல்லை, இந்த மாதிரி நியூட் கலர் சாரீஸ் கோல்டனோ ஒரு ப்ரௌனோ நியூட் கலராக மாப்பிள்ளையும் பொண்ணையும் வச்சு ஃபோட்டோ எடுத்தோங்க. இந்த பரபரப்பான சுச்சுவேஷன்லாம் அந்த அன்னைக்கு தான் நடக்கும். நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கணும். நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸையும் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப மெமரபிள் இருந்தது. அண்ட் எங்களோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. அவசரத்தில் ஷார்ட் ஆங்கிள் எடுத்ததுனால வீடியோவில் வந்து ரொம்ப ஜூமியாக தெரியுது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பொண்ணை கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இன்னொரு வீட்டு மருமகளாயிருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? சரின்னு சொல்லி நாங்களுமே வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக வந்திருந்தது இந்த வீடியோ. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்னோட குட்டி பையனோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. பட் ரொம்ப கிராங்கியாக இருந்தான். அவனை வச்சு ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல. ரொம்ப ஃபஸியாக பிஹேவ் பண்ணாங்க.
ஸோ என்னோடய சிஸ்டர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன தான் அவுட்ஃபிட் போட்டாலும் நம்ம குழந்தைங்கள தூக்குறதே கிடையாது, எங்கள் வீட்டில் அவனை தூக்க பஞ்சமே கிடையாதுங்க. எங்கள் அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கோயிலில் தாங்க, இந்த முருகர் சன்னதியில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்தது அதை பார்க்கச்சுல. நமக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்தது அப்படி இருந்தது. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் மேரேஜ் எல்லாம் நடந்ததுங்க. கெட்டிமேலும் கெட்டிமேலும் அது எல்லாமே வந்து படத்தில் தான் சொல்லுவாங்க. இங்கே இப்படி தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எங்கள் வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு மருமகளாயிட்டான்னு நினைக்கும் போது, அதுக்கடுத்து தான் நாங்கள் வந்து மெட்டி போடுற ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு இருந்தது. சரி, நான் அங்கேயும் போய் மெட்டி போடுற ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அம்மியில் வச்சு மெட்டி போடுறதெல்லாம் பார்க்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அவளை இத்தினோண்டு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பொண்ணாக பார்க்கச்சில அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. அண்டு மெட்டி போடுற ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு அங்கேயே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்கட்டு இருந்தாங்க. இது புதுசால இருக்கு, முதல்ல அப்படி கிடையாது. இப்போ அப்படிதாங்க, ஃபோட்டோகிராஃபர் உள்ளேயே போயிடுறாங்க, கொலுசு தெரிகிற மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் நாங்களுமே வந்து கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியது இருந்தது, சரின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட அப்பா, சித்தப்பா, இதுதான் என்னோட அப்பா, இதுதான் என்னோட சித்தப்பா, அண்ணன் தம்பிங்க, அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டு தம்பியோடு விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா தம்பி இந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனை ஃப்ரீயாக விட்டுருணும் எங்கே போனாலும். அவன் எப்பயுமே அப்படி தான் ஃப்ரீ, என் அவன் இல்லை எல்லா குழந்தைங்களுமே அப்படி தான் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாண்டுட்டு இருந்தான். நானும் அவனோட கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். யார் அவன் கூட விளையாண்டாலும் அவன் நல்லா மிங்கிள் ஆயிடுவான். இவங்களோட தான் இருப்பேன், அவங்களோட தான் இருப்பேன், ஆஹா யார் என் கூட வந்தாலும் உங்களோட நான் கம்பெனி எடுத்து விளையாட வேண்டாம் அப்படி ஒரு டைப் தான். ஸோ நான் வந்து அவன் கூட ரொம்ப எமோஷ்னல் பாண்டு. ஸோ நான் அவன், அதுவும் எனக்கு மட்டும்தாங்க அவன் கொஞ்சம் பயப்படவும் செய்வான், வேறு யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். நான் கொஞ்சம் கண்டிப்பான அம்மா தான். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்கக்கிட்ட அவங்கள வந்து பாரு நிற்பான். இப்போ வர அப்படி தான் இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி மாறப்போகுதுங்கிறது தெரியலை. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் எங்களை பார்க்கவே டச்சு டபடி இருந்தது. ரொம்ப ஃபேமிலியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த வ்ளாக். இந்த வேலையெல்லாம் என் ஹஸ்பண்டோட வேலை, போய் அவனை பிடிக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் வெளியே போயாச்சு, கோயிலேருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போனோம் இல்லையா, இடையில நம்ம தனியாக ஒரு வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஃபைனலி கல்யாணம் முடிஞ்சாச்சு. இவங்க இப்போ வேறு வீட்டு பொண்ணாச்சு. சாப்பிடாமல் இருக்க முடியுமா, கறி சோறும் சாப்பிட்டாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மெயின் பார்ட்டி இல்லையா, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மாப்பிள்ளையை தூக்க, மாப்பிள்ளை கூட டான்ஸ் ஆட, ஆனால் மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் கூட இருக்கும் இல்லையா, அதனால கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த வெத்தலை போடுற செரிமணி நாங்கள் மிஸ் பண்ணவே மாட்டோன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த பாக்கு பிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். அவங்களும் வேஷ்டியெல்லாம் கெட்டி மடித்து கெட்டிட்டு பாக்கு பிச்சு கொடுக்க, அது வேறு மாதிரி இருந்தது, நல்லா இருந்ததுங்க. அது ஏதோ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கல்யாணத்தில் தான் கிடைக்கும், மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்னு எதையுமே மிஸ் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் பொண்ணை கொண்டு போய் மறு வீட்டில் விட்டுட்டு கூப்பிட போவோம் இல்லையா, அந்த செரிமணி தான். இதை வந்து என்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க எங்கள் சைடு, உங்கள் சைடு எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது தெரியலை. அண்ட் பொண்ணு வித்தவுட் மேக்கப்பில் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. எனக்கு வித் மேக்கப்பை விட உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மதியம் போய் பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் மறு வீட்டில் போய் அழைச்சிட்டு வந்தோம். உங்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சாஸ்திரம் அதெல்லாம் வந்துட்டு நான் கவர் பண்ணலை. செல்ஃபி தான். ஸோ எங்களோட அட்ராசிட்டியும் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அண்ணா ரொம்ப சைலண்டான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான். பிண்டாணி பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. சரிங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள்.
மறுபடி சொல்லுங்க. மவனை மாத்தான் என் பம்பர கட்ட மண்டையா எல்லாம் ஒன்னால பேச பேச மச்ச 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 பேச பேச வலிக்கலையே. அண்ணா அமைதியான்னு கேட்டவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணேன். ஹோப் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.